So, welcome guys, this is Surendarmuthuraj. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? அதுக்கெல்லாம் முன்னாடி யோ நேத்து வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்த்தவங்களுக்கு அது என்ன வீடியோன்னு தெரியும், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிப்பாங்க. அந்த வீடியோவில் நம்ம நிறைய க்வெஸ்சன் கேட்டு ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு இருந்தோம்ல, அந்த வீடியோக்கு நேற்று செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஒருத்தரெல்லாம் பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது என்னென்னு பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உங்களோட நம்மளோட 70 ருபீஸ் ஹோம் ஸ்டுடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா நீ இப்போ தானே சேனல் ஆரம்பிச்சிருக்க, இப்போ தானே வீடியோ கண்டினியூஸாக ஏதோ போட்டுட்ருக்க, அதுக்குள்ளே உனக்குன்னு ஒரு ரூமா, உனக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸாக, உனக்குன்னு ஒரு ஸ்டூடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்டூடியோன்னு எதை சொல்கிறோம், நம்மளோட ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தான் ஸ்டூடியோன்னு சொல்கிறோம். அப்போனா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் தான் நம்மளோட ஸ்டூடியோ. இந்த கேட்டகரியில் இது கரெக்ட்னா, இந்த கேட்டகரியில் வர என்னோட ஒர்க் ஸ்பேஸ் தான் என்னோட ஸ்டூடியோ. லைட்டாக குழப்பமே தான் இருக்கும், பட் இதான் லாஜிக். இது கரெக்ட்னா என்னோட ஒர்க் ஸ்பேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் என்னோடய வீடியோலாம் இப்போ நீங்கள் புதுசுனா என்னோடய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவில் வந்து நம்ம பிளாக்காக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்போம், அந்த இடத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த இடம் தான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம், அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து தான் ரெக்கார்ட் பண்ணும். அந்த இடத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைட்டாக அப்படியே கேமரா தூக்கணும், அந்த இடம் வந்துடும். இப்போது ஜஸ்ட் பாருங்கள், 1, 2, 3, 4 டைல்ஸ், இதுதான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ். இந்த இடத்துல உட்காந்து நான் வீடியோ போட்டுட்ருப்பேன். அப்படின்னா உனக்கு பேக்ரவுண்டில் ஒரு பிளாக்காக ஏதோ ஒன்று போட்டிருப்பலடா, அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஒர்க் ஸ்பேஸில் அது ஒன்று மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் 1 மீட்டரே 70 ரூபா நம்ம வாங்கிட்டு வந்தேன். இது தான் அது, இந்த பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். இது எல்லாமே அப்படியே இருக்கிறது, இருக்கிற இடத்துலே அப்படியே வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக கார்னரில் வந்து நம்ம இந்த பேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த N95 மாஸ்க்கில் வந்து அந்த காதில் மாட்டுற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பிச்சு பின்னில் மாட்டி, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் இதை பாருங்கள், பின்னில் மாட்டி நம்ம கார்னரில் மாட்டி வச்சுக்கோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று இருக்கா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இது தர்மாக்கோல்லாம் பின் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பின்னு குத்துவாங்க பார்த்துருப்பீங்களா, அதுதான் இது. இப்போ அதில் வந்து நம்ம இந்த பின்னை மாட்டிட்டு இந்த கார்னரில் வந்து இன்னொன்று இருக்கோம்ல, இதை வந்து இந்த கார்னரில் வந்து நான் இன்னொன்று போட்டு வச்சுருக்கேன் பின்னு மாரி, அதில் வந்து இந்த பேண்டை அப்படியே மாட்டி விட்டோம்னா நமக்கு தேவையான இடத்துல அப்படியே இழுத்துக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது. இப்போது திஸ் இஸ் மை ஒர்க் ஸ்பேஸ். இந்த இடத்துல உட்காந்தேன், அந்த 3 டைல்ஸில் உட்காந்தான் நான் வீடியோ பண்ணுவேன், வீடியோ எடுப்பேன். அப்படின்னா ஃபோனை எங்கே வைப்படா அப்படின்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டு கட்டிலில் வந்து இப்போ கரெக்டாக இந்த இடத்துல 2 கேப் இருக்கா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட்டலாம் பண்ணல, டிசைன் பண்ணும் போதே இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம இப்போ ஃபோனை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக என் ஃபோனோட சைஸும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, மேட்ச் ஆகிற மாதிரி இதில் நம்ம ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணோன்னா இப்படி பேக்ரவுண்டில் தான் நம்ம பிளாக் இருக்குது, அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு இன்னொன்று ஒன்று காட்டவா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம வந்து ஃபோன் பிடிச்சி ஏதோ பிளாக் பண்ணுறோம், இல்லை ஏதோ கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா கை வலிக்கும் தானே. அப்போ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறதுக்குன்னா, இப்போ இது திஸ் இஸ் மை ட்ரைபாட், இதான் என்னோட ட்ரைபாட், ரொம்ப கை வச்சுதுன்னா இதில் பிடிச்சிட்டோன்னா இப்போ வந்து இதில் எப்படி நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, தெரியுதா சைடில் பார்த்தா தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து 2 V மாரி கொடுத்து இதில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஃபோனை இன்செர்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அந்த 2 V வந்து ஃபோனை லாக் பண்ணுறோம். இது வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து பண்ணேன், இதுமாரி வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படி நம்ம ஃபோனை பிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கொஞ்சம் கை வலிக்காமல் டீசெண்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபோன் ஷேக் ஆகாமல் இருக்கும். அண்ட் இதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீ போடுறியடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூபோட கான்செப்டே என்னது, இருக்கிறத வச்சு இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அது மூலிமா மணி ஜென்ரேட் பண்ணுறது தான் யூடியூபோட கான்செப்ட். இப்போ அந்த வழியில் பார்த்திங்கன்னா இது கரெக்டான வழி தான் சொல்லலாம். இப்போது எனக்காக ஒரு எனக்குன்னு வந்து எனக்கு யூடியூப் பண்ணணும்னு ஆசையாக இருக்கடா, வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்கடா, ஆனால் எனக்குன்னு வந்து ஒரு ரூமு, எனக்குன்னு வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸு, எனக்குன்னு ஒரு ட்ரைபாட் வேணும், எனக்குன்னு வந்து ஒரு DSLR கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்காது. நமக்குன்னு காசு இருக்கும்போது நம்ம பண்ணால் தப்பு கிடையாது, வீட்டில் இருக்கிற காசு பிடிங்கி அது மூலிமா பண்ணால் அது ஒரு பாசிட்டிவாக இருக்காது. இப்போது நம்ம திடீர்னு நம்ம சேனலோ இல்லை ஏதோ ஒரு சேனல் வந்து க்ரோத் ஆகி பூஸ்ட் ஆகி க்ரோத் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம இந்த வீடியோ வந்து அந்த இடத்துல இருக்கும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு நம்ம இந்த வழியிலேருந்து தான் இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது செம்ம பயங்கரமாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் எப்படி சொல்கிறது ஒரு மெமரிக்காக போட்டேன், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், நம்ம இந்த வாரத்தில் ஏதாவது விளாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போது நான் இப்போ வந்து விளாகுன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், இது பேர் தான் விளாகா, இல்லை நீ விளாகை தப்பாக பண்ணுறடா
இப்படி தான் பண்ணும் விளாக் அப்படின்னு சொல்லி ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா விளாகை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஹோம் ஸ்டுடியோ, பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். பீஸ் அவுட்.